சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. அப்பத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து யாருமே வீட்டுக்கு இன்னும் போகல. எல்லாரும் அப்பத்தா பொழைக்கணும்னு நம்பிக்கையோட ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க. சுந்தரி லதாவை கூப்பிட்டுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அப்பத்தாக்கு உடம்பு சரியாகி நல்லபடியா உயிர் பொழைச்சி வரணும்னு கையில தீச்சட்டி ஏந்தி சாமி சன்னதிய மூணு தடவை சுத்தி வரணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ அங்க வந்த சில பக்தர்கள் சுந்தரி கிட்ட உன்னால இத பண்ணி முடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. சுந்தரியும் என் அப்பத்தாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பக்தர்கள்ல ஒருத்தங்க, நீ இந்த பூஜைய முழுசா முடிக்கலன்னா அதுவே அப்பத்தாக்கு எதிரா திரும்பி அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்னு சொல்றாங்க. சுந்தரி என்னால இந்த பூஜைய முடிக்க முடியும்னு சொல்லிட்டு தீச்சட்டிய ஏந்தி சன்னதிய சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. கூடவே லதாவும் சுந்தரிக்கு துணையா கூடவே போறாங்க. தமிழ் வெற்றி கிட்ட அம்மா எங்கன்னு கேக்குறா. வெற்றியும் அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. தமிழ் அப்ப வாங்க நம்மளும் அம்மா கூட போய் சாமி கிட்ட வேண்டிக்கலாம்னு சொல்றா. வெற்றி சரி தமிழ் வான்னு சொல்லிட்டு தமிழும் கண்மணியும் வெற்றி கூட சாமி கும்பிட போறாங்க. ராஜப்பா அவரோட வக்கீல கூப்பிட்டு போயிட்டு கார்த்திக்க காப்பாத்திட்டு கார்த்திக்க நல்ல ஏத்தி விடுறாரு. நீ உன் குடும்பம் குடும்பம்னு பாக்குற, ஆனா அவங்க அந்த சுந்தரியதான தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீலாம் ஒரு வில்லனாடா, சீ உன்னை நினைச்சா கேவலமா இருக்கு, போய் அந்த சுந்தரிக்கு எடுபிடி வேலை பாருன்னு சொல்றாரு. கார்த்திக்கும் ராஜப்பாட்ட கோவப்படுறாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாதுடானு. அப்போ ராஜப்பா சரக்குல எதையோ கலந்து கார்த்திக்கிட்ட கொடுக்குறாரு. கார்த்திக்கும் வாங்கி குடிச்சிருந்தாரு. அந்த சரக்கு குடிச்சதும் கார்த்திக்கு ஏதோ பண்ணுது, வெறி ஏறுது. ராஜப்பா கார்த்திக் கையில கத்தியை எடுத்து கொடுத்து போய் உன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வா, குறுக்க யாரு வந்தாலும் இந்த கத்திய வச்சு குத்தி போட்டுன்னு சொல்றாரு. கார்த்திக்கும் கத்திய மறைச்சு வச்சுட்டு தமிழ கூப்பிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல வெற்றி தமிழ் கண்மணி சுந்தரிய பார்க்க போறாங்க. சுந்தரி சன்னதிய ரெண்டு முறை சுத்தி வந்துட்டாங்க. ஆனா மூணாவது முறை சுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு மயக்கம் வந்துருது. இருந்தாலும் அவங்க எப்படியாவது இந்த பூஜைய முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியாம கீழே விழ போறாங்க. அப்போ அங்க வெற்றி தமிழ் கண்மணி வராங்க. சுந்தரி கீழே விழ போறத பார்த்துட்டு வெற்றி ஓடி போய் பிடிக்கிறாரு. லதா வெற்றிட்ட, சுந்தரி இந்த பூஜையை முடிக்கலன்னா அப்பத்தா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. இத கேட்ட தமிழ் சுந்தரி கையில இருந்த தீச்சட்டிய வாங்கிக்கிறா. வெற்றி லதா கண்மணி யாரு என்ன சொன்னாலும் தமிழ் கேட்க மாட்டா. அப்பத்தா உயிரோட வரணும், நான் அம்மா விட்ட பூஜைய கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு மூணாவது ரவுண்ட சன்னதிய தீச்சட்டி ஏந்திட்டு தமிழ் சுத்தி வர ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாரும் தமிழை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கார்த்திக்கு அப்பத்தாக்கு இப்படி ஆகுனது எதுவுமே தெரியாததுனால நேரா சுந்தரி வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா லக்ஷ்மியும் மாலினியும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. கார்த்திக் வீட்டுக்குள்ள போயிட்டு தமிழ் தமிழ்னு கூப்பிட்டு இருக்காரு. லக்ஷ்மியும் மாலினியும் வந்துட்டு தமிழ் இங்க இல்லைன்னு சொல்றாங்க. கார்த்திக் ஒழுங்கா தமிழ் எங்கன்னு சொல்லிருங்க, நான் செம்ம கோபத்துல இருக்கேன்னு, அப்புறம் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ லக்ஷ்மி என்னடா பண்ணுவ, கொன்னுருவியா, கொல்லுடா கொல்லுன்னு சொல்றாங்க. மாலினி உடனே அம்மா நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கார்த்திக்கும்
கோபமும் கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி வீட்டு டோரை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாரு. தமிழ் சன்னதியை சுத்தி வந்து பூஜைய முடிச்சிருந்தா. இங்க தமிழ் பூஜைய முடிச்சதும் அங்க அப்பத்தா உடல் நலத்துல முன்னேற்றம் ஆகியிருக்கு. அப்பத்தா கை கால அசைக்க ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸும் டாக்டரை போய் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சுந்தரி தமிழை போய் பார்க்குறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்லா தமிழ்னு. தமிழும் அவளோட கையை காமிக்கிறா. கை ஃபுல்லாக சுற்றுருக்கு. சுந்தரியும் ஐயோ தமிழ்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் தமிழுக்கு கையில் ஆயில்மெண்ட் போட்டு விடுறாங்க. அப்புறம் அப்பத்தாக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு போறாங்க. முருகன் டாக்டர் உள்ள போயிருக்காங்க. சுந்தரி வெளியில வந்து சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. முருகன் கிருஷ்ணாலாம் தமிழ் கைய பார்த்துட்டு என்னாச்சு தமிழ்க்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சுந்தரியும் தமிழ் அப்பத்தாக்காக தீச்சட்டி ஏந்தின விஷயத்த சொல்றாங்க. வீட்டில் மாலினிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. மாலினி அம்மானு கத்துறா. லக்ஷ்மியும் என்னாச்சு மாலினின்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. மாலினி மா முடியலை வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இரு மாலினி நான் உடனே போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்தா டோர் ஓப்பன் ஆகலை. கார்த்திக் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அதனால லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போனை எடுத்து முருகனுக்கு கால் பண்றாங்க. முருகன் அட்டன் பண்ணி பேசுறாரு. லக்ஷ்மி மாமா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, மாலினிக்கு வயிறு வலி வந்திருக்கு. வீட்டு டோரை வேற யாரோ லாக் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன பண்ணனு தெரியலன்னு சொல்றாங்க. முருகனும் சரிம்மா நீ ஒன்றும் பயப்படாத, நான் இந்த உடனே அங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சுந்தரி கிருஷ்ணா எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. முருகன் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கூப்பிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. டாக்டர் வெளியில் வராங்க. சுந்தரி அப்பத்தாக்கு என்னாச்சு எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. டாக்டரும் அவங்களுக்கு இப்போ உடல்நல பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரி இப்போ அவங்கள பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. டாக்டரும் அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, ஒன் ஹாரில் கண் முழிச்சிருவாங்க, அப்புறம் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே கார்த்திக் வராரு. எல்லாரும் அப்பத்தாவை ரூம்க்கு வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் கண்மணி கூட நின்றுட்டு இருக்கா. ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் கண்மணிக்கிட்ட வந்து நின்று தமிழை தூக்கியிருந்தாரு. வெற்றி சுந்தரி எல்லாரும் யாருடா நீனு தமிழை வாங்க வராங்க. அப்போ கார்த்திக் அவர் ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து நீட்டுறாரு. யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னா குத்தி போட்டுருவேன், ஒழுங்கா பின்னாடி போங்கன்னு சொல்றாரு. தமிழ் என்னை விடு விடுன்னு கார்த்திக்கை அடிக்கிறா. அப்போ கார்த்திக் ஃபேஸ்ல இருந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணி விட்டுருதா. சுந்தரி வெற்றி எல்லாரும் கார்த்திக் நீயான்னு கேட்குறாங்க. கார்த்திக்கும் நானே தாண்டி, என் பொண்ணு இனி என் கூட தான் இருப்பா, எல்லாரும் பின்னாடி போங்க, யாரும் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ் அம்மா அம்மான்னு அழுறா. தமிழ் அழுற சத்தத்தை கேட்டு அப்பத்தா எழுந்து வெளியில் வந்திருந்தாங்க. கார்த்திக்கை பார்த்துட்டு டே என் பேத்தியை கீழே விடுடான்னு சொல்லிட்டு கார்த்திக் பக்கத்தில் போகிறாங்க. கார்த்திக் பக்கத்தில் வராத குத்திடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் கார்த்திக் கையை கடிச்சு விட்டுட்டு கீழே இறங்கி ஓடி போய் அப்பத்தாவை கெட்டி பிடிச்சிக்கிறா. வெற்றி கார்த்திக் கூட சண்டை போடுறாரு.